பெண்மை என்கின்ற தலைப்பிலே இப்படி இந்த தலைப்பை அணுகலாம் என்று நினைக்கிறேன். உலகத்திலேயே மிக மிக இனிமையானது எது என்று கேட்டால் உயிர் இனிப்பானது என்று சொன்னார்கள். உயிர் இனிப்பானது, அந்த உயிரை விட இனிப்பானது எது? பாரதிதான் சொன்னான், உயிர் இனிப்பானதுதான், ஆனால் உயிரை விட இனிப்பானது பெண்மை என்று சொன்னார். பெண்மை அந்த உயிரினும் இனிமையடா என்று பேசுகிறார். நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய முகவரியாக நாம் கருதக்கூடிய இலக்கியம் கம்பராமாயணமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த கம்பராமாயணத்திற்கு முதன் முதலில் எழுதுகோலை எடுத்து எழுத தொடங்குகின்ற பொழுது கம்பன் நடையில் நின்றுயர் நாயகனுடைய தோற்றத்தை இடை நிகழ்ந்த தோமருமா கதையை தான் எழுதுவதாக பாயிரத்தில் எழுதி கொண்டு செல்கிறார். அந்த கம்பன் இந்த காப்பியத்தை எழுதுவதற்கு முதன் முதல் காப்பியத்தை அளித்த வால்மீகி தன்னுடைய காப்பியத்திற்கு சீதாயணம் என்றுதான் பெயர் வைத்தார் என்று பேராசிரியர் கலியனார் அவர்கள் ஒரு கோடிட்டு சென்றிருக்கிறார். விவேகானந்தர் சொல்கிறார், இந்த பூமியிலே ஓராயிரம் ராமர்களை என்னால் காட்ட முடியும், ஆனால் ஒரு சீதையை காட்டுவதுதான் மிக அற்புதமான விஷயமாக இருக்கிறது என்று பேசுகிறார். சிறையிருந்தாளின் ஏற்றத்தை சொல்லக்கூடிய ஒரு காப்பியமாகத்தான் கம்ப காப்பியம் திகழ்கிறது. நடையில் நின்றுயர் நாயகனுடைய தோற்றம் இரண்டாவது நிலையில்தான் அறிஞர்கள் பார்வைக்கு படுகிறது. பெண்மையினுடைய உயரத்தை உச்சத்தை பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய அந்த பரிணாமங்களை சொல்லிக்கொண்டே செல்லக்கூடிய ஒரு இலக்கியமாக நான் கம்ப காப்பியத்தை பார்க்கிறேன். கம்பன் காப்பியத்தை செலுத்துவதற்கு பல்வேறு பாத்திரங்களை கையில் எடுக்கிறான். ஆண் பெண் என்கின்ற இரண்டு பாத்திரங்களை கையில் எடுக்கின்ற பொழுது கதையை செலுத்தக்கூடிய ஸ்தூல பாத்திரங்களாக ஆண் பாத்திரங்களையும் சூட்சும பாத்திரங்களாக பெண் பாத்திரங்களையும் கம்பன் கையில் எடுக்கிறார். பெண்மை சூட்சுமமானதுதான், ஆண் எப்பொழுதும் ஸ்தூலமானவன்தான். சூட்சுமமாக இயங்கக்கூடிய ரகசியம்தான் பெண்ணினுடைய மனதை கண்டுபிடிக்கவே முடியவில்லை என்று எழுத்தாளர்கள் புலம்புகின்ற புலம்பலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆழமான ரகசியம். அவள் சூட்சுமமாக இயங்கக்கூடியவள். கம்பன் கதையை மிக சூட்சுமமான முறையில் நகர்த்துகிறான். முரண் பாத்திரங்கள், முதன்மை பாத்திரங்கள், துணை பாத்திரங்கள் என்று கொண்டு அந்த கதையை இயக்குகின்ற பொழுது கதையை இயக்கக்கூடியவர்களாக முரண் பாத்திரங்கள் அமைகின்றன. முதன் முதலில் காப்பிய நோக்கத்திற்காக ராமனை நகர்த்தக்கூடிய ஒரு பாத்திரமாக தாடகை விளங்குகிறாள். தாடகை முதன் முதலில் அயோத்தியிலிருந்து அந்த ராமனை வெளியில் எடுத்து ஜானகியின் பக்கமாக நகர்த்தக்கூடியவளாக தாடகை விளங்குகிறாள். ஜானகியை கரம் பிடிப்பதற்கு தாடகை வதம்தான் அடிப்படையில் விளங்குகிறது என்று படித்தவர்கள் மிக சிறப்பாக சொல்லி சென்றிருக்கிறார். கதையை நகர்த்தக்கூடிய பாத்திரமாக முதலில் தாடகை வருகிறாள். அதற்கு பின்னால் அந்த கம்பனினுடைய மிகப்பெரிய நாயகனாக இருக்கக்கூடிய ராமன் என்கின்ற பாத்திரத்தை அடுத்த நிலைக்கு நகர்த்தக்கூடியவளாக கூனி இருக்கிறாள். கூனி கைகேயி என்கின்ற பெண்ணின் பாத்திரத்தை துணை கொண்டு ராமனை அடுத்த நிலைக்கு நகர்த்துகிறாள். அயோத்தியிலிருந்து ராமனை ஆரண்யத்திற்கு துரத்துகின்றவளாக கூனி இருக்கிறாள். ஆரண்யத்திலிருந்து இலங்கைக்கு நகர்த்தக்கூடியவளாக சூர்பனகை இருக்கிறாள். தாடகை, கூனி, சூர்பனகை என்கின்ற இந்த மூன்று பாத்திரங்களும் கதையை அந்த கவித்துவத்தினுடைய பாங்கிலே அவதார நோக்கத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய பாத்திரங்களாக விளங்குகின்றன.
முதன்மை பாத்திரங்களாகவும் துணை பாத்திரங்களாகவும் இருக்கக்கூடிய கோசலை, சுமித்திரை, சீதை, தாரை, மண்டோதரி, திரிசடை, சபரி போன்ற பெண் பாத்திரங்கள் தான் முழுமையாக கதையை இயக்கக்கூடிய பாத்திரங்களாக, அந்தந்த இலக்கை நோக்கி காப்பிய நோக்கத்தை நகர்த்தக்கூடிய பாத்திரங்களாக இருக்கின்றன. எது பெண்மை? இந்த பெண் தன்மைக்கான ரகசியம் எது? கம்பன் 10,000 பாடல்களை எழுதுகிறான். 10,000 பாடல்களிலும் ஒவ்வொரு பாத்திரத்தை அவன் படைக்கின்ற பொழுதிலும் கூட ஒரு தேர்ந்த சிற்பி ஒரு கல்லிலிருந்து ஒரு சிலையை எடுப்பது போல ஒவ்வொரு பாத்திரங்களையும் கடைந்து கடைந்துதான் அந்த சிற்பியான கம்பன் அந்த பாத்திரங்களான சிலையை வடிக்கிறார். ஒன்று நினைவில் கொள்ளுங்கள் பெரியோர்களே, கம்பனுடைய பாத்திரங்களை முழுமையாக நீங்கள் உள்வாங்கிக் கொண்டால் பெண்ணினுடைய மனம் மிக ஆழமானது என்கின்ற நிலையை விட்டு உங்களால் சில தெளிவான பார்வைகளுக்கு நகர்ந்து போக முடியும். நான் யோசித்து பார்க்கிறேன், இந்த பெண்மை என்கின்ற நிலையில் அத்தனை கூர்மையான பகுதிகளையும் ஒவ்வொரு பாத்திரத்தின் மூலமாக அந்த பெண் தன்மையை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய முயற்சியில் கம்பன் வெற்றி பெறுகிறான். ரொம்ப பயமா இருக்கிற பாத்திரம் எதுனா, முதல் முதல்ல அந்த காப்பியத்தை அப்படி ஓபன் பண்ணும் பொழுது நம்மளை ரொம்ப பயமுறுத்துற ஒரு பாத்திரம் தாடகை. கையிலே அம்பு வைத்துக் கொண்டு நிற்கிறான் ராமன். கையிலே அம்பு வைத்துக் கொண்டு நிற்கக்கூடிய ராமனை பார்த்து விஸ்வாமித்திரர் சொல்கிறார், ராமா அம்பை விடுத்து தாடகையை கொல். ஆனால் ராமனால் அம்பை விட முடியவில்லை. ராமனுடைய மனதிலே மிகப்பெரிய ஒரு மன தடை வந்து நிற்கிறது. என்னதான் இருந்தாலும் பெண் இல்லையா, பெண்ணை எப்படி கொலை செய்யறது? அப்பொழுதுதான் விஸ்வாமித்திரர் சொல்கிறார், நீ மனதால் நினைக்கிறாய் இவள் பெண் என்று நினைக்கிறாய், ஆனால் உண்மை அது அல்ல, உருவம்தான் பெண்ணே தவிர இவள் உள்ளத்திலே பெண்மை இல்லை, பெண்மை இல்லாத வெற்று பெண் என்கின்ற உடலைத்தான் நீ கொல்லப் போகிறாய். அதனால் பெண் தன்மை நீங்கிய இந்த பெண் உடல் பெண் இல்லை பேய், அதனால் நீ இவளை கொல்லலாம் என்று விஸ்வாமித்திரன் அடியெடுத்து கொடுக்கிறான். கம்பன் பாட்டு இப்படி எழுதுகிறான், ராமனுடைய அம்பு போகிறது. எப்படி போனது என்றால் சொல் மாதிரி போச்சு அம்பு. சில சொல் கொல்லும் இல்லையா, சில சொல் ரொம்ப சூடா இருக்கும் இல்லையா, அவ்வளவு சூடாக அவ்வளவு வேகமாக அம்பு போனதாக கம்பன் எழுதினான். சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரம், சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரம், அல் ஒக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும். அல்லுனா கருப்பு. அல் ஒக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும், கல் ஒக்கும் வைரக்குன்ற நெஞ்சில் தாங்காது அப்புறம் கழன்று, கல்லா புல்லோர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றன்றே என்று எழுதினான் கம்பன். நான் இங்க நிறுத்துறேன். தாடகையின் வதம் நிகழக்கூடிய இந்த நிலையில் பெண்மை என்கின்ற அந்த உச்ச நிலையை கொண்டு கம்பன் தன் சூத்திரத்திற்கான அந்த சூட்சுமத்தை இயக்குகிறான். பாருங்கள், பெண்மை நீங்கிய அந்த பெண்ணினுடைய உடல் அந்த ராம பானத்திற்கு இலக்காகுகிறது. உடலை கடந்து அம்பு போனது, ஆனால் கம்பன் உடல் என்று சொல்லவில்லை, நெஞ்சு என்று சொன்னார். நெஞ்சு என்றும் எப்படி சொன்னான் என்றால் கல் ஒக்கும் நெஞ்சு என்று சொன்னான். பெண்மை நீங்கிய பெண் உடலில் இருக்கும் நெஞ்சம் கல் ஒத்தது, கல் போன்று இருந்தது என்றார். நான் இங்க சூட்சுமத்தை சொல்கிறேன், கல் நெஞ்சு கல்லா இருந்தது. கொஞ்சம் அந்த பக்கம் வாங்க, வாலி, வாலிக்கு அம்பு போடுறான் ராமன். அது எப்படி போச்சா, வாழைப்பழம் இருக்குல்ல கதலி,
வாழைப்பழத்துல ஊசி போன மாதிரி போச்சா? போச்சு தானே, போகல, நின்றது, சென்றது, நின்றது. பாருங்களேன், அறிவியல் எதுன்றா கல்லுல அம்பு நிக்கணும். வாழைப்பழம் கதலி, கதலியில கடக்கணும். இது விஞ்ஞானம். மெஞ்ஞானம் என்ன தெரியுமா? கல்லுல கடந்துரும், கதலியில நின்னுடும். மனம் பழுத்து இருந்தால் ராம அம்பு நிற்கும், மனம் கல்லாக இருந்தால் ராம அம்பு கடக்கும் என்கின்ற ஆன்மீக தத்துவத்தை இந்த பெண்மை என்கின்ற அடிப்படையை வைத்து நகர்த்துகிறான் கம்பன். நான் யோசித்து பார்க்கிறேன், பெண்ணிடத்தில் இல்லாத குணம், இருக்க கூடாத குணம் எது? அன்பற்ற நிலை, உணர்வற்ற நிலை, அறிவற்ற நிலை. அன்பும் உணர்வோடு கலந்து அறிவும் மிக சிறப்பாக வேலை செய்யக்கூடிய அந்த உன்னதத்தில் எந்த ஒரு பெண்மை மிளிர்கிறதோ அந்த பெண்மைக்கு ஏற்றம் தந்திருக்கக்கூடிய காப்பியமாக கம்ப காப்பியம் விளங்குகிறது. தாடகையிலிருந்து வருகிறேன். கூனி எதிர்படுகிறாள். மந்தரை என்கின்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் மனதை கலக்குபவள் என்று பொருள். மனதை கலக்குபவள் மந்தரை. கூன் முதுகு அவளுக்கு, அதனால் கூனி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். கூனிக்கு அப்படி என்னங்க ராமன் மீது கோபம்? எப்பவுமே கம்பராமாயணத்தை பேசுகின்ற பொழுது ஏன் இளைஞர்கள் வருவதில்லை தெரியுமா? அவர்கள் வயதிற்கு ஏற்றது போல கருத்துக்களை சொல்லுவதற்கு ஆட்கள் இல்லை, சொல்லுகின்ற மொழியிலே அவர்களுக்கான மொழி இல்லை. ஒன்றும் இல்லைங்க, அடிப்படையிலேயே ரொம்ப அழகான சைக்காலஜி என்ன தெரியுமா? நீங்கள் எப்பவுமே பாருங்களேன், கல்யாணமாகி முதல் முதல்ல உங்கள் பெண், உங்கள் மனைவியோடு நீங்கள் முரண்பட்டு நின்றீர்கள் என்றால் உங்கள் மனைவி உங்களோடு கோபமாக இருந்த அந்த முதல் வினாடியை நீங்கள் நினைத்து பாருங்களேன். என்ன செஞ்சதுனால அவ கோபப்பட்டா? என்ன செஞ்சதுனால அவ அழுதா? என்ன செஞ்சதுனால உங்களிடத்தில் அவள் கடும் சொல் சொன்னாள் என்ற அந்த முதல் கட்டத்தை நினைத்து பாருங்களேன். வேற ஒன்றுமே இருக்காது. ஆண் முதன் முதலில் பெண்ணை பகை கொள்ளுகின்ற அந்த அடிப்படை சைக்காலஜி உளவியல் என்னன்னா கிண்டல் பண்றதுங்க. பெண்ணுக்கு கிண்டல் பண்றது பிடிக்காது. ஆண் தன்னுடைய மிக பலமான அந்த காரணத்தினால், பலசாலி என்கின்ற காரணத்தினால் பெண்ணை அப்படி சீண்டி போகிறான். தான் உருவத்திலே மிக சாதாரணமாக இருப்பதினால் அந்த சீண்டலை உள்வாங்கிக் கொண்டு அமைதியாக இருக்கிறாள். ஒன்று ஞாபகம் வைத்துக் கொண்டுங்கள், கிண்டலுக்கு இலக்கான பெண் தன்னை யார் கேலி செய்தார்களோ அவர்களுடைய வாய்ப்பு வருகின்ற பொழுது அந்த ஆணினுடைய வேரை, அந்த ஆணினுடைய வாழ்க்கையின் வேரை அசைத்து பார்ப்பாள். இது உண்மை. கூனிக்கு நிகழ்ந்தது இது. ஒண்ணும் இல்லைங்க, என்ன பெரிய தப்பு செஞ்சிட்டா கூனி? கூன் முதுகோட இருந்தா ராமனுக்கு எது தெரியுமா விளையாட்டு? அவளுடைய கூன் முதுகுல மண்ணுருண்டைய வச்சு அடிப்பான். இது ஒரு விளையாட்டு ராமனுக்கு. மண்ணுருண்டையால அடிச்சானா ராமன் எவ்வளவு நாள் தான் பொறுத்துப்பா? அந்த கேலியும் அந்த கிண்டலையும் தாங்க முடியாத அந்த பெண் மனம் உள்ளுக்குள்ளே வக்கரத்தை வளர்த்து கொண்டது. தன்னை மண் உருண்டையால் அடித்தான் ராமன். அந்த வஞ்சத்தை மனதில் வைத்து கொண்ட கூனி அந்த ராமனுக்கு மண்ணே இல்லாமல் அடித்தாள். இதுதான் ராமாயணம் நமக்கு சொல்லுகின்ற செய்தி. யோசித்து பார்த்தால் இந்த அடிப்படை உளவியலை நமக்கு பெரியவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்களா? பெண்ணிடத்தில் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். சரி, எல்லாத்திற்கும் ஒரு அளவு இருக்கா இல்லையா? அளவு கடந்தால் நஞ்சாகி போனாள் கைகேயி. அமிர்தமாகத்தான் இருந்தாள். பெண்மையினுடைய மிக நுட்பமான ஒரு இலக்கு, மிக நுட்பமான ஒரு ஸ்பெசிமன் காப்பியா நீங்க காட்டணும்னா கைகேயிய காட்டலாங்க.
பெண்மைக்கு அடிப்படையில் ஒரு உதாரணத்தை காட்ட வேண்டுமென்றால் கம்பன் பாத்திரங்களிலேயே அற்புதமான ஒரு உதாரணம் அகச்சான்று எடுத்து காட்டு கைகே. கைகே கிட்ட எப்பவுமே நம்ம பெண்கள் கிட்ட பார்க்கின்ற பொழுது சில குணங்கள் தெரியும். ரொம்ப அதீதமா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவங்க கிட்ட. ஏன்னா எந்த எக்ஸ்ட்ரீம்ல அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்களோ அதற்கு எதிர்புறமான முனைக்கு அவர்களால் மிக எளிதாக சென்று சேர முடியும். ரொம்ப ஆழமான இந்த உளவியலை கைகேயின் வாயிலாக கம்பன் நிறுவுகிறான். கோசலைக்கும் கைகேய்க்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லைங்க. கைகேயி முழுமையாக உணர்ச்சி வசப்பட்டவள், கோசலை அன்பும் அறிவும் கொண்டு இளங்கக்கூடிய ஒரு பெண். இதுதான் அடிப்படையில் அவங்க ரெண்டு பேருக்கும் வித்தியாசம். ஒரு காலமும் கோசலை பரதனை தன் மகன் என்று சொல்லவே இல்லை. ராமன் தன் மகன், பரதனும் என் பிள்ளைதான் என்று சொன்னாள். ராமனை விட பரதன் நல்லவன் என்று சொன்னாள். ஆனால் ராமனை விட பரதன் தான் எனக்கு மகன் என்று ஒரு நாளும் கோசலை சொன்னதில்லை. அடிக்கடி அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தவ கைகேயிதான். பரதன் இல்லை என் மகன், ராமன் தான் என் மகன். இது முரண். முரண்பாட்டிற்குள் இருக்கக்கூடிய மனதை மிக சிறப்பான வகையிலே கிள்ளி எடுத்தால் வேறு ஒரு மூலைக்கு எடுத்துக்கொண்டு செல்லலாம் என்பதற்கான உளவியல் பாத்திரமாக நமக்கு முன்னால் நிற்கிறாள் கைகே. கைகேயினுடைய ஒரு சிறிய அந்த எண்ணத்தினுடைய மாற்றத்தை நீங்கள் அந்த 10 பாடல்களிலே வாசித்துக் கொண்டே வருகின்ற பொழுது இதோ சொன்னார். ஆரம்பத்தில் என் மகன் ராமன் என்று சொன்னவர் கொஞ்ச நேரத்திலேயே பால் திரிப்பதை போல, பாருங்களேன், பால் உறைஞ்சா தயிரா பயன்படும், திரிஞ்சா குப்பைக்கு தான் போகும். மனம் உறையலாம், திரியக்கூடாது. திரிந்தது கைகேய்க்கு. பெண்மை என்கின்ற அந்த உச்ச நிலையிலே அந்த மனதை திரிய வைக்கக்கூடிய அந்த சூட்சமமான வரிகளை பிள்ளைகளுக்கும் இளைஞர்களுக்கும் சொல்லித்தார்கள். எந்த இடத்தில் பெண்மை திரிகிறது என்பதனை கம்பன் மிக அற்புதமான வரிகளில் எடுத்து காட்டிக்கொண்டே செல்கிறான். நாம் துச்சமாக மதிக்கக்கூடிய பல சாதாரணமான நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆழங்காலிலே விஷவிருத்துக்களாக வளரக்கூடிய நிலை வந்துவிடுகிறது நமக்கு. வந்ததற்கு பிறகுதான் ஞானம் வருகிறது. அதனால்தான் இலக்கிய மேடைகள் முத்தமென்றும் மோகமென்றும் சத்தமிட்டு புத்தி கெட்டு போனதொரு காலம், இங்கு ரத்தமற்று போன பின்பு ஞானம். இது கண்ணதாசன் சொன்னது. ரத்தமற்று போவதற்கு முன்னாலேயே ஒரு பெண்ணினுடைய ஒரு ஆணினுடைய அடிப்படை தன்மைகளை பெண்மையையும் ஆண்மையையும் மிகச் சரியாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் வாழ்க்கையில் விபத்துகளை அதிகம் சந்திப்பது இல்லை.